அஸ்ஸலாமு வணக்கம் ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப். நான் உங்கள் ஃபாத்திமா ரெனோசா. என்னது துபாயில் மழையா? என்னடா துபாயிலலாம் இப்படி வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்கு. துபாய் ஏர்போர்ட்டை போய் பாருங்களேன், ஃப்ளைட்டு எல்லாமே கீழே டயர் இல்லாமல் வந்து நனைஞ்சிருச்சுங்களா, மூழ்கிருச்சுங்க. துபாயில் உள்ள பெரிய மால் இருக்கு இல்லையா, துபாய் மாலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பாடசாலைகள், பல வீடுகள், ஜன்னல்கள், கதவுகள் எல்லாம் வந்து அடித்த சூறாவளி காற்றோட சேர்ந்து பெஞ்ச மலையால் துபாய்க்கே இந்த நிலைமை ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல பிராந்திய நாடுகளில் வந்து பலத்த மழை வந்து நேற்று பெஞ்சிருக்கு. அதோட ஒமானில் பெஞ்ச மலையால் பார்த்தீங்கன்னா 18 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்களாம். ஒமானில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாகாணங்கள் வந்து கடும் மழையினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை வந்து நான் பார்த்தேன். அதோட வந்து துபாயில் பெஞ்ச மழையால் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து என்னடா இப்படி ரோட்ல இவ்வளோ வெஹிக்கல்ஸ் இருக்கு, நின்று பட்டு போயிருக்கு. ஏன்னா அவ்வளோ மழை, அதில் வந்து நிறைய பேர் ஃபன் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸு, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல இருக்கிற வீடியோஸு, ஷாப்பிங் மாலில் இருக்கிற வீடியோஸு, பர்ஜ் கலிஃபா டவரை கூட மின்னல்கள் தாக்கி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 வருஷ காலமாக இப்படி ஒரு மழை பெய்யலையாங்க. நார்மலாக மழை பெய்யுமா, 75 வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு கன மழை வந்து பெய்து வந்து வெள்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க எப்படின்னா 1.5 வருஷத்தில் பெய்கிற மழை பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பெஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படின்னா, அதாவது துபாயில் வந்து நேற்று பெஞ்ச மழையினுடைய அளவு 142 மில்லிமீட்டர் அளவாம், 5.59 இன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று பெஞ்ச மழை. அதாவது துபாயில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து சராசரியாக மழை பெய்யும் அளவு வந்து 94.7 மில்லிமீட்டர் அளவு, ஒரு வருஷத்துக்கு பெய்கிற அளவு, அதாவது 3.73 இன்சஸ். அதில் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு 94.7 வரும்பொழுது நேற்று பெஞ்சது 142 மில்லிமீட்டர் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மழையாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு மழை பெய்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் உலகத்திலேயே மிகவும் பரபரப்பான ஒரு பிஸியஸ்ட்டு, பல விமானங்கள் வந்து இறங்குற அந்த ஏர்போர்ட்லேயே நேற்று இந்த நிலைமையாடா, கிட்டத்தட்ட ஃப்ளை எமிரேட்ஸ் ஆகட்டும், ஃப்ளை துபாய் ஆகட்டும், இது எல்லாமே வந்து விமான போக்குவரத்துகள் வந்து நேற்று வந்து தாமதமாகிருக்கு. சில விமான போக்குவரத்துகள் வந்து தடைப்பட்டும் போயிருந்தது. அந்த வெள்ளத்துக்கு மத்தியிலும் ஒரு சில விமானங்கள் வந்து இயங்கினதாக வந்து சொல்லப்படுது. ஜென்ரலாக இப்போ துபாய் வந்து ஒரு வளர்ந்து வரும் நாடு அப்படிங்கிறதுனால கொமனாக எல்லாருமே ட்ரிப்பு டூர் அப்படின்னு எடுத்தாக்கா துபாய்க்கு தான் ஓடுறது. அங்கே வந்து அந்த கட்டிடங்கள் அப்படி, அந்த செழிப்பான நகரம் அப்படி. துபாய் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பசுமையான நாடு, ரொம்ப அழகான நாடு. பட் அந்த மழை பெய்தால், அதிகமாக மழை பெஞ்சால் அந்த தண்ணி எப்படி வந்து வெளியே அனுப்புறதுன்னு தெரியாத அளவுக்கு துபாய் வந்து கட்டிடக்கலை இருக்கான்னு தெரியல. தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லைங்க. நேற்று இன்னொரு வீடியோ பார்த்தேன், அதில் ஒருத்தர் வந்து ஹபிபி கம் டு துபாய் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் மிதந்துட்டுருக்கு. அதில் ஒரு அது எண்ணத்தில் அவன் மிதந்து போகிறானே தெரியல அந்த பையன். அவன் ரொம்ப ஃபன் பண்ணிட்டு போகிறான், வாங்கப்பா துபாய்க்கு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. நான் கொஞ்சம் வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். அதோட எனக்கு அந்த விமான நிலையத்தை பார்க்கும்போது தான் என்னடா இப்போ நார்மலாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா பஸ் ஒரு மாதிரி அடிச்சு பிடிச்சி எடுத்து போயிடும். ஆனால் மேலே பறக்க போகிற விமானம் ரன்வேயில் கொஞ்சம் தூரம் ஓடணும், ஓடி ஓடி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுமா, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 கிலோமீட்டர் ஹை ஸ்பீடில் போய் தான் மேலே வந்து போகும். ஆனால் நேற்று ரன்வேல ஓடுறதுக்கு எங்கேங்க தண்ணி தான் இருக்குது, கீழே நிலைமை காணும் அந்த மாதிரி இருந்துச்சு. துபாய்க்கே இந்த நிலைமை, எனக்கு வடிவேல் காமெடி தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. அந்த வெற்றி கொடி கட்டு படத்தில் வந்து வடிவேல் வந்து துபாய் ட்ரெஸ்ஸை போட்டு வருவார், துபாயில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டான், துபாயில் விவேகானந்தர் தெருவில் இருக்கேன், விவேகானந்தர் தெரு குறுக்கு சந்தின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ நேற்று துபாயில் வந்து விவேகானந்தர் தெருவெல்லாம் மூழ்கி இருக்குமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படிப்பட்டுச்சு? பாவம் அந்த மக்கள் நிறைய பேர் வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. சில பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, என்ன நீங்க சில வந்து துன்பகரமான விஷயங்கள் வந்து சிரிச்சிட்டே போடுங்கன்னு. என்ன பண்ணுறதுங்க, என்னோட முகம் வந்து சிரிச்ச முகம், துன்பத்திலேயே நம்ம வந்து இடுக்கன் வரும்போது நகைகாண்டு வந்து ஒரு குரல் இருக்கு இல்லையா, அதனால துன்பம் வந்தாலும் சிரிச்சுக்கங்க, புண்ணாயிச்சுக்கோங்க அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த மூஞ்சை வந்து உம்முன்னு வச்சுக்கிறது பிடிக்காது. அதனால சோகமான செய்தி அப்படிங்கிறதுனால வேணும்னே நடிக்க முடியாதுல்ல, அதோட என்னோட இயற்கையாக அப்படித்தாங்க, நான் என்ன பண்ணுறது. ஸோ துபாய் மக்களை வந்து இறைவன் காப்பாற்றணும். ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் அந்த துபாயை பார்க்கும்பொழுது இது சிரிக்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல, அண்டு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இருக்குது, அங்கே உள்ள மக்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஆனால் அது அதில் வேற ஃபன் பண்ணுறவங்களுடைய வீடியோ பார்க்கும்பொழுது தான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குங்க. சரி, எல்லாரையும் வந்து இறைவன் காப்பாற்றணும், எல்லாருக்கும் வந்து நல்ல
நல்ல ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். சீக்கிரம் மழையெல்லாம் விட்டு பலத்த சூறாவளியெல்லாம் வந்து நின்றுப்பட்டு போய் அவங்க பழைய வாழ்க்கையை வாழணும், வழமைக்கு அந்த நாடு திரும்பணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஒரு வெளிநாட்டுக்காரர் போய் புதுக்கடையில் 1900 ரூபாய்க்கு கொத்து பார்த்துட்டு வந்து வீடியோவில் போட்டு விட்டார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு என்னடா சிஎஸ்கே பற்றி என்னடா தெரியும், சிஎஸ்கே வந்து மஞ்சள் டிஷர்ட் போட்டு வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க, அதெல்லாம் இப்போ ஃபேமஸ் இல்லைடா, இப்போ இவர் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் வேறு அடிச்சிட்டாங்க. அந்த புதுக்கடையில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வித்துட்டு இருந்தார் இல்லையா, மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு அவரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று அரெஸ்ட் பண்ண விஷயத்தை நேற்று சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அவரை நேற்று என்ன பண்ணாங்கன்னா, நேற்று வாழைத்தோட்டம் போலீஸார் போய் ஈவினிங் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண என்னத்துக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு வெளிநாட்டவர் வந்து கொத்து வாங்க வந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஃபிஷ் கொத்து இருக்குது, பீஃப் கொத்து இருக்குது, எவ்வளோன்னு கேட்டோடனே இவர் வந்து 1900 ரூபான்னு சொல்லியிருக்காரு. சரி, 1900 ரூபாங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காரு, 1900 ரூபாலாம் ஒரு பெரிய காசாங்க அப்படின்னு. 1900 ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு 5-star ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம காசை பார்க்க மாட்டோம். நார்மலாக ஒரு ரைஸை கூட நம்ம 6000 ரூபா கொடுத்து கூட சாப்பிடுவோம், அது அந்த மாதிரி ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி. ரோட்டு கடையில் போய் நீ ஒரு கொத்தை 1900 ரூபாய்க்கு வித்தன்னு வச்சுக்கேன், கேட்கத்தானே செய்வான். சரி, அவன் கேட்டிருக்கான் என்னடா 1900 ரூபாய்க்கு வித்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து வந்துட்டான். ஆனால் அவனை வந்து அவன் ட்ரீட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அந்த கடை முதலாளி அந்த எல்லோ டிஷர்ட்டு, அவர் 51 வயதானவரான், கொழும்பு பண்ணதில் வசிக்கக்கூடியவரான்னு சொல்கிறாங்க. அந்த புதுக்கடை ஏரியாவில் இந்த பிரச்சனை தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா போய் சாப்பிட்டு வரத்தை விட்டுட்டு அதை போய் வீடியோ எடுத்து போடுறது மாத்திரம் இல்லாமல் பல பல விஷயங்கள் இப்போ இப்போ தான் வெளியே வருது, இப்படியும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இல்லையா, நீ நான் தானே முதலாளி, நீ எங்க அங்க கேட்கிற. அப்ப இவர் வந்து சொல்றாரு 1900 ரூபா கொத்து நீ வாங்கு அப்படின்னு. அவர் கொத்து போட போனவனா ஸ்டாப் 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 அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு 1900 ரூபாயான்னு இவர் கேட்கிறாரு. யாரை கேட்கிறாருன்னா, கொத்து போடுறவரை கேட்கிறாரு. அப்ப அவர் எல்லோ டிஷர்ட் சொல்றாரு, நான் தானே முதலாளி, ஏன் அங்கே நீ கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ இஷ்டம்னா சாப்பிடு, இல்லைனா கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது ஒரு ஃபொரினர்ஸை வந்து கேவலப்படுத்தினது நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, நேற்று அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் அவரை வந்து போலீஸார் வந்து ஆஜர்படுத்தின உடனே அவருக்கு வந்து பிணை கிடச்சிருக்கான். கிட்டத்தட்ட 50,000 ரொக்க பிணையும் 10 லட்சம் ரூபாய் சரீர பிணையிலே வந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது. விட்டுருக்க கூடாது, ஒரு 2 நாள் வச்சுருந்தேன், இப்படியெல்லாம் பண்ணாதப்பா, நம்மளை நம்பி நம்மளை நாட்டை நம்பி தானே மனுஷ மக்கள் வர்றாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் நாள் நல்ல விஷயத்தை சொல்லி அனுப்பியிருக்கலாம். அந்த மனுஷனுக்கு வீட்டில் என்னென்ன பிரச்சனையோ வந்தவர்கிட்ட காண்டா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் தான். பட் இது ஒரு பெரிய லெசன்ங்க. இப்போ அந்த எல்லோ டிஷர்ட்டு அவருக்கு மட்டும் இப்படி வந்திருக்க கூடாது. கழுத்துறையில் அன்னைக்கு வந்து உளுந்து வடை 800 ரூபாய்க்கு வித்தார்ல, அவருக்கு வந்து போலீஸார் வந்து தன்னுடைய இதை வந்து காமிக்கணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தம்புள்ளையிலையும் வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். இப்படி பல இடங்களை வந்து இதெல்லாம் இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. புத்தாண்டு அதுவுமா பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் இந்த வீடியோவை ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே இந்த வீடியோ தாங்க பார்க்குறது, எல்லாருமே இதை தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது போட்டு விடுங்க. நம்மளுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரப்பெருமா அவர்கள் வந்து மறைந்தது அப்படிங்கிறத நம்ம நேற்று தெரிவிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 2002 வந்து அவர் பிரதேச சபை தலைவராக இருந்திருக்கார் மத்துகமையில். கழுத்துறை மக்களுக்கு வந்து ரொம்ப பாசமான ஒரு மனிதராக இருந்திருக்காரு. 2010 வருஷமாக அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, ராஜாங்க அமைச்சராக இருந்திருக்காங்க. இப்படி பல இடங்கள் அவர் இருந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த மரணம் வந்து எல்லாரையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கு. எப்படின்னா, அதை நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க. 1st 25th ஜனவரின்னு நினைக்கிறேன், ஹைவேல வந்து இறந்து போனார். அதாவது மொட்டுக்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்த் அவர்கள், அவர் இறந்தது கூட யாருமே அப்படி ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலைங்க, யாருமே வந்து கவலைப்படலைங்க. எல்லாருமே கீழே சிரிச்சு 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 தான் இமோஜிஸை வந்து போட்டிருந்தாங்க. அவர் இறந்துட்டார்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு தான் அதுக்கு வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பாலித்த தேவரப்பெரும் அவர்கள் பாருங்க, ஒரு மனுஷன் செத்தாலும் வரலாறு பேசணும்ப்பா, அவன் செத்தாலும் அவன் செஞ்சது பேசணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எத்தனை மினிஸ்டர் மாருங்க, வஜ்ர அபேவர்த்தனை ஆகட்டும், ஹிருனிகாவாகட்டும், இம்ரான் மௌரூஃப் ஆகட்டும், நம்மளுடைய ஜீவன் தொண்டமான் செந்தில் தொண்டமான், எவ்வளவோ பேர் அவருக்கு இரங்கல் செய்தி தெரிவிச்சிருந்தாங்க. ஃபேஸ்புக்கில் போய் பாருங்களேன் பா, இத்தனை பேர்ப்பா இந்த மனுஷனோட இவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்களா, இவ்வளோ ஒரு ஜென்ரலாக. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சனத் நிஷாந்த் அவர்கள் இருந்தபோது அவ்வளோ பெருசாக யாருமே இரங்கல் செய்தி தெரிவிக்கல. என்னென்னா, இந்த பொதுஜன பெரமுன கட்சியில் உள்ள ஒரு சிலர் மாத்திருந்தான் அவருக்கு இரங்கல் செய்தி போட்டிருந்தாங்க.
ஆனால் நேற்று இந்த பாலித்த தேவரப்பெரும் அவர்களுக்கு இந்த கட்சி தாண்டிய ஒரு அன்பு இருக்கு அவருக்கு. அவர் யூஎன்பியான யூஎன்பி கட்சியினுடைய தீவிர ஒரு விசுவாசியாக இருந்தாலும், ஆனால் அந்த மனுஷன் யூஎன்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மனுஷங்க, நல்ல இதயம் கொண்டவருங்க, நல்ல கருணை உள்ளம் படைச்சவருங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அவருடைய இறுதி கிரியைகள் வந்து அவருடைய சொந்த ஊர் மத்துகாமையில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த குடும்ப காணி இருக்கு, அந்த காணியில் தான் நான் நம்ம நேற்று பார்த்த மாதிரி முன்னாடியே அவர் சொல்லிட்டார் இல்லையா, இந்த இடத்துல தான் என்ன அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அடக்கம் செய்ய இருக்காங்க நிறைய பேர். அந்த மனுஷன் நேற்று ஹாஸ்பிட்டலில் நாகோட வைத்தியசாலையில் தான் அவரை மின்சாரம் தாக்கின உடனே கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட மின்சாரம் தாக்கின உடனே உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாமே அப்படியே ஸ்டப் ஆகி போயிட்டு நின்றுட்டு தான் அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காரு. அந்த அளவுக்கு மின்சாரம் அவரை தாக்கியிருக்கு. அந்த மனுஷனை பார்த்தா 64 வயசு அப்படின்னு சொல்லவே முடியாது. என்ன மக்கள்ங்க அந்த ஹாஸ்பிட்டலில் நேற்று நைட்டு, அவங்களுடைய தாய் பிள்ளைகள் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நேர்த்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு அந்த நாகூட வைத்தியசாலை ஃபுல்லாக நேற்று அந்த ஊர் மக்கள் நிறைஞ்சு போயிருந்திருப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் காணக்கூடியதாக இருந்தது. ஒரு மனுஷன் இப்படி எப்படி வாழ்ந்திருக்கான் ஐயா? இப்போ ஜென்ரலாக விவேக் அவர்கள் இறக்கும்பொழுது, விஜயகாந்த் அவர்கள் இறக்கும்பொழுது, ஒரு சிலவர்கள் இறக்கும் பொழுது அவர்களுடைய அந்த இறுதி கிரிகைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த மனுஷன் இப்படி வாழ்ந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த அளவுக்கு பாலித்த தேவரப்பெருமா ஐயா அவர்களுடைய அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பட்ட போது மக்கள் பெருவெள்ளம், மக்கள் வெள்ளத்தை பார்க்கும் பொழுதே அந்த மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் நமக்கு வந்து தெரிவிக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். உண்மையிலே கவலைக்குரிய விஷயம். நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர், நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில், இவர் இறந்து போயிட்டாரா, இந்த மனுஷனா, இவரும் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, இவருக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறதான் எல்லாரும் கேள்வி. நல்லவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறது கிடையாது, அவ்வளோ ரொம்ப நாள் வாழ்கிறது கிடையாதுங்க. அந்த மனுஷன் போயிருச்சு. நல்ல அரசியல்வாதி, எல்லாமே நடிகர்கள், அந்த அரசியல்வாதிகள் முக்காவாசி பேர், இந்த 225ல் ஒரு முக்காவாசி எல்லாமே எல்லாம் நடிகர்கள், காமெடியர்கள். ஆனால் அந்த நடிகர்களுக்குள்ளேயும் நல்ல ஒரு ஹீரோ, ரியல் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பாலித்த தேவரப்பெருமா அவர்கள் தான். இவர் மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரான்னு தெரியல, பட் செத்தாலும் இந்த உலகத்தையும் இந்த நாட்டில் உள்ள மக்களையும் பேச வச்சுட்டு போயிருக்காரு பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயம்தான். அதோட இன்னொரு முக்கியமான செய்தியை வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். நம்ம நாட்டில் உள்ள மிருக காட்சி சாலை தெஹிவலையில் அமைஞ்சிருக்கு, தேசிய மிருக காட்சி சாலை. இந்த தேசிய மிருக காட்சி சாலையில் உள்ள வருமானம், அங்கே வந்த வருமானம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிருக காட்சி சாலையினுடைய பணிப்பாளர் வந்து அனோமா பிரியதர்ஷினி சொல்லியிருக்காங்களாம். அதாவது இந்த வருஷத்தில் முதல் 40 நாட்களில், அதாவது பிப்ரவரி நடுப்பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16,000 பார்வையாளர்கள் வந்து இந்த ஜூவை வந்து பார்க்க வந்திருக்காங்களாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் அந்த 16,000 பார்வையாளர்கள் மூலமாக வந்த மொத்த வருமானம் 52 மில்லியன் ரூபாய் இலங்கை மிருக காட்சி சாலைக்கு, ஜூவுக்கு வந்து கிடச்சிருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் ஏப்ரல் 13, 14, 15 புத்தாண்டு கால பகுதியில் போன வீக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.85 மில்லியன் ரூபாய் வந்து கிடச்சிருக்கு, வருமானமாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த செய்திக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்ன தெரியுமா, உங்களுக்கு வருமானம் வருதியா, ஓகே நல்லா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஒரு முக்கால்வாசியில் நான் காவாசியாவது அங்கே உள்ள மிருகங்களுக்கு, அங்கே உள்ள பிராணிகளுக்கு சாப்பிட கொடுங்க. சிலவங்க வந்து அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன், இந்த இது இருக்கு இல்லையா நீர்யானை இருக்கு இல்லையா, அது வந்து மரக்கிளைகளை சாப்பிட்டுட்டுருக்கு. சில உணவுகள் வந்து கொடுக்குறாங்கல்ல, அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனாலையோ தெரியல, மிருகங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து பத்தாமல் இருக்குது, அதனால் வந்து கிடைக்கிற வருமானத்தில் கொஞ்சம் தெடுத்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. அதுகளுக்கும் ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, அதில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அதுகளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, பசி இருக்குது, வாய் திறந்து சொல்ல முடியாது பசிக்குதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இது இப்படி இருக்கிற பட்சத்தில் அதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய ரேஞ்ச் ரோவர் கார் இப்போது மாடல் அழகி பிரபல நடிகை பியூமி ஹன்சமாலி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்கள்கிட்ட தானே இருக்கான். அந்த சொகுசு காரினுடைய பெருமதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பியூமி ஹன்சமாலி கிட்ட 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு கார் எப்படி வந்துச்சு, கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பியூமிக்கு கொடுத்தாரா, இல்லைனா பியூமி வந்து கோட்டாவுக்கு கொடுத்தாங்களா? இப்போ தேர்தல் காலம் வேற வருது. அதாவது இப்போ நார்மலாக நடிகைகள்லாம் இருக்காங்க இல்லையா நம்ம நாட்டில் ஸ்ரீலங்காவில், இப்போ ஒவ்வொரு நடிகைகளை பார்க்கும்பொழுது அவர்களுடைய சொகுசு வீடுகள், அவங்களுடைய பங்களா, அவங்களுடைய காரு, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து வ்ளாக் மூலமாக வந்து போடுறாங்க.
என்னடா ஒரு நடிகைக்கு வந்து ஜென்ரலாக இந்தியாவிலலாம் பார்த்தோம்னா ஓகே இவங்க சம்பாதிக்கிறாங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னடா இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காங்க பங்களா வச்சுருக்காங்க எங்கேருந்து வருது காசு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த வகையில் பியூமி ஹன்சமாலி அவர்கள் வச்சுருக்கிற அந்த காராக இருந்தாலும் சரி அவர் வாழ்கிற வீடாக இருந்தாலும் சரி டெய்லி அவங்க லட்சக்கணக்கில் வந்து அன்றாடம் செலவழிக்கிறதாக இருந்தாலும் சரி பியூமிக்கு எங்கால இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஜென்ரலாக பியூமி ஹன்சமாலியை பற்றி அவர் நிறைய விமர்சனங்கள் இருக்குது, அவங்களுடைய கேரக்டர் பற்றி பல விமர்சனங்கள் இருக்குது, அவங்க வந்து பல நல்லதும் செஞ்சிட்ருக்காங்க, சமூக சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க, பிராணிகள் நாய்களுக்கு வந்து உணவளிச்சிட்ருக்காங்க, யாசகர்களுக்கு வந்து உணவளிச்சிட்ருக்காங்க, இப்படி நல்ல சமூக சேவைகளை வந்து செஞ்சாலும் பியூமி கிட்ட இருக்கிற சொத்துக்களை வந்து நீங்கள் கணக்கு கேட்கணும். இந்த சொத்துக்கள் அவங்க பயன்படுத்துகிற அந்த காரு அவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது, இப்போ அவங்க வந்து அவங்களுடைய பேரில் சில அழகு சாதன பொருட்கள் க்ரீமு லிப்ஸ்டிக்கு ஸ்க்ரப்பு பாமு இதெல்லாம் வந்து வித்துட்ருக்காங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு எந்த நடிகை கிட்டே வந்து இப்படி இல்லையே இவங்க கிட்ட மாத்திரம் எப்படி வந்து கோடிக்கணக்காக காசு போடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு மகேத் ரட்டட்டா அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சொத்துக்கள் தொடர்பாக வந்து விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களுக்கும் கருத்து வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னார் என்னன்னா பியூமி மேலே எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது. இப்போ ஜென்ரலாக பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே நடிகர்களை வச்சு சில விஷயங்களை பண்ணிக்குவாங்க, பினாமியாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க, எல்லாமே வந்து டிரெக்டாக செலவு பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக எதுவும் பண்ண மாட்டாங்க, நடிகைகளை வச்சு நடிகர்களை வச்சு வந்து அவங்க வந்து சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்க, சொத்துக்களை சேகரிப்பாங்க, பொருட்களை ப்ராப்பர்ட்டிஸை வந்து வாங்கி போடுவாங்க. அது மாதிரி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய பினாமியா பியூமி ஹன்சமாலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நிஜமாவே தான் பியூமி ஹன்சமாலி அவர்கள் போடுற வீடியோஸ் அவங்களுடைய விலாக் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என்னடா அந்த பொண்ணை இவ்வளோ செலவு பண்ணுது, இவ்வளோ காசு இருக்கா, எங்கேருந்து காசு வருது, ஆள் வேற ரொம்ப அழகாகிட்டே வந்துட்டுருக்கு, எவ்வளோ பேர் தங்களை வந்து க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய காசு கோடிக்கணக்கான காசு செலவு பண்ணுறாங்க, லிப்பை வந்து சர்ஜரி பண்ணுறாங்க, மூக்கை வந்து சர்ஜரி பண்ணுறாங்க, எல்லாமே வந்து இப்போ உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து சர்ஜரி பண்ணி கொஸ்மெட்டாலஜி சர்ஜரின்னு நினைக்கிறேன், அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, அவங்களுடைய உருவத்தை வந்து மாற்றிக்கிறாங்க, இப்படி பல விஷயங்கள் நடக்குது. பியூமிக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிறைய கேள்வி. இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன், வேறு விஷயங்கள் எதுவுமே நான் வந்து கொண்டு வரல. உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.